உலகமெங்கும் ஜனவரி 24 முதல் மிஷ்கின் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் சைக்கோ. சத்யஜாதி பிலிம்ஸ் வழங்கும் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் தனுஷ் நடிப்பில் பட்டாசு பொங்கல் முதல் உங்கள் விமான திரையரங்குகளில். நீண்ட நாட்களாக என் மனதிலே இருந்த ஒரு எண்ணம் இங்கு உருவெடுத்திருக்கிறது என்பதிலே எனக்கு மெத்த மகிழ்ச்சியும் பெருமையும். திருமதி சவுந்தரா கைலாசம் அவர்கள் பேரிலே ஒரு இலக்கிய விருதை இங்கே அமைத்து ஆண்டுதோறும் வழங்குவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கு பேருதவியாக இருந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமதி சவுந்தரா கைலாசம் அவர்களை முதன் முதலாக நான் பார்த்தது ஒரு பேச்சாளராகத்தான். மாமியார் என்று தெரியாது, பேச்சாளர் என்று பார்த்தேன். அவருடைய குரல் மிக இனிமையான குரல். அந்த தமிழ் பேச்சு, அந்த ஆற்றொழுக்கு இருக்க, அது கவிதை நடையில் உரைநடையே பேசுவார்கள். ஒரு 10-15 நிமிடம் பேசினாலும் ஏதோ ஒரு பாடலை கேட்ட மாதிரி ஒரு இனிமைதான் கடைசியில் மிஞ்சும். இடையிடையே நினைவிலே நிற்கக்கூடிய சொற்கள் வரும். கண்ணதாசனை பற்றி பேசும்போது தள்ளாடும் போதையிலே கவி பாடும் கவிஞன்னு பாடினார். அந்த மாதிரி அவங்க சொன்னாங்க. பல மனதிலே நினைக்கக்கூடிய வரிகளை அவர் பாடினார்கள். அவருடைய குடும்பத்திலே நான் ஒருவன் என்ற முறையில் அவர் மறைந்த சில ஆண்டுகளுக்கு பிறகு இந்த விருதை நாங்கள் நிறுவியிருக்கிறோம். இந்த விருதுக்கு 100,000 ரூபாய் தருவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இது தொடக்க ஆண்டு. ஆண்டுதோறும் இந்த விருது வழங்கப்படும். தமிழ் எழுத்தாளர்கள் இந்த விருதை மதித்து எங்களுக்கு நாவல்களை, மற்ற இலக்கியங்களை அனுப்ப வேண்டும் என்று அவர்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் காலத்துக்கு பிறகும் இந்த விருது தொடரும் என்று நான் நம்புகிறேன். திருமதி சவுந்தரா கைலாசத்துக்கு மகன் இருக்கிறார், டாக்டர் சடைவேல். என்னுடைய மகன் இருக்கிறார், திரு கார்த்தி சிதம்பரம். இருவரும் இந்த விருதை தொடர்ந்து வழங்குவார்கள் என்று என்னுடைய நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுத்து அமைப்புக்கு பெரும் தூணாக இருப்பவர்கள் அவ்வை நடராஜன் அவர்கள், கவி பேரரசு வைரமுத்து அவர்கள். அவர்கள் இருவரும் எனக்கு ஊக்கம் தராவிட்டால் இந்த எழுத்து அமைப்பு அமைந்திருக்காது, இந்த எழுத்து அமைப்பு தொடர்ந்து நடந்திருக்காது, இதை போன்ற நிகழ்வுகளும் நடக்காது. இந்த எழுத்து அமைப்பை எனக்கு துணையாக இருந்து நடத்துவதற்கு ஒவ்வொரு நேரத்திலையும் நல்ல யோசனை சொல்லி வழி நடத்தக்கூடிய அவ்வை நடராஜன் அவர்களுக்கும் கவி பேரரசு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அவ்வை நடராஜன் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. பச்சையப்பன் கல்லூரிக்கு அருகே திருமதி சவுந்தரா கைலாசம் குடும்பம் வாழ்ந்த காலத்திலேயும் சரி, பிறகு முருகன் அடியிலே வாழ்ந்த காலத்திலேயும் சரி, அவர்கள் வரவேற்பறை என்பது தமிழ் அன்பர்கள் கூடுகின்ற ஒரு அறை. எப்போ போனாலும் யாராவது இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. தமிழ் அங்கே ஒலித்து கொண்டே இருக்கும். அவ்வை நடராஜன் அவர்களை முதன் முதலாக நான் சந்தித்ததே என்னுடைய திருமணத்துக்கு பிறகு முருகன் அடியில் தான் சந்தித்தேன்னு எனக்கு நினைவு. அதுபோல் பல தமிழ் அன்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, சந்திக்கக்கூடிய இடமாக இருந்தது. இன்று அவ்வை அவர்கள் உடல் நலம் குறைந்த நேரத்திலேயும் இங்கே வந்து மிகச் சிறப்பாக ஒரு உரையாற்றியிருக்கிறார், அவருக்கு நன்றி. அவருடைய உடல் நலம் தேர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். கவிதா சொக்கலிங்கம் இன்னொரு வகையான தூண். நூலை வெளியிடணும்னு முடிவெடுக்கலாம், யாராவது வெளியிடணும் இல்லை. இப்போ நாஞ்சில் நாடன் சொன்னதை கேட்டீங்க, இதெல்லாம் கற்பனை அல்ல. தொழில்நுட்பமும் விஞ்ஞானமும் வளர்ந்த பிறகு
அச்சடிக்கும் பிரதிகள் எண்ணிக்கை கூடவில்லை, குறைந்து விட்டது. முன்னாடி அச்சு கோக்கணும், அச்சு கோக்கும் போது 3000 பிரதி அடிச்சே ஆகணும். ஏன்னா 3000 பிரதியும் தப்பி தவறி விற்று போயிடுச்சுன்னா மறுபடியும் அச்சு கோக்க முடியாது. அச்சு கோக்கணும்னா மறுபடியும் செலவாகும். இப்போ அச்சு கோக்க வேண்டிய வேலையே கிடையாது. சும்மா அந்த கம்ப்யூட்டரில் போட்டுட்டு சேவன் ஒரு பட்டன் அமுக்குனா போதும். 50 பிரதி கூட இல்லை, ஒவ்வொரு பிரதியாக அடிக்கலாம், ஒவ்வொரு பிரதியாக அடிக்கலாம். ஆகவே தான் இன்றைக்கி பல பேருக்கு 50 பிரதிகள் 100 பிரதிகள் கூட விற்பது கிடையாது. இதற்கு முழுக்க முழுக்க காரணம், நான் அதை குற்றச்சாட்டுனே வைக்கிறேன், முழுக்க முழுக்க காரணம் தொடர்ந்து இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுகள் நூலகங்களுக்கு நூல்களை வாங்குவது கிடையாது. நூலக வரின்னு நீங்களும் நானும் கட்டுறோம். அந்த நூலக வரிக்கு என்ன கணக்கு? அந்த நூலக தொகையை எங்கே செலவழித்தார்கள்? யாருக்காக செலவழித்தார்கள்? எந்த நூல்களை வாங்கினார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகள், அரசு பள்ளிக்கூடங்களில் நூல்களை வாங்கினால் கூட தமிழ்நாட்டில் ஒரு 100 எழுத்தாளர்கள் பிழைப்பார்கள். வாங்கிறது கிடையாது, வாங்கிறதே கிடையாது. அவர்கள் வாங்குவதற்கு இவர்கள் போய் அவர்களை வாங்கணும். இதை விட ஒரு வருத்தத்தக்க சூழ்நிலை இருக்க முடியாது. நான் ஒரு 4-5 வருஷமா அதை சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு எழுத்து நிகழ்ச்சியிலையும் நூலகங்கள் நூல்களை வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வரவில்லை என்றால் தமிழ் எப்படி பிழைக்கும், தமிழ் எப்படி தழைக்கும் நான் கேட்கிறேன். ஆங்கிலத்தில் பல்ப் ஃபிக்ஷன் எழுதுறாரு ஒருத்தர், அவர் நல்லா இருக்கட்டும், வாழ்த்துறேன். பல்ப் ஃபிக்ஷன் எழுதுறார். அந்த மாதிரி பல்ப் ஃபிக்ஷன் தமிழில் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துருச்சு. ரயிலில் போகும்போது படிச்சுட்டு போகிறதுக்கு பல்ப் ஃபிக்ஷன், ரயில் ஏறும்போது வாங்கலாம், ரயில் இறங்கும் போது படித்து முடிச்சிடலாம். 300,000 காப்பி விற்கிது. 300,000 காப்பி ஆங்கிலத்தில் எழுதுறார். பேரெல்லாம் உங்களுக்கு தெரியும். 300,000 காப்பி விற்கிது. தமிழ்நாட்டில் 300 காப்பி விற்கிறதுக்கு கஷ்டப்படுறோம். ஆகவே தான் நாங்கள் அறங்காவலர்கள் முடிவெடுத்தோம், அந்த புத்தகம் விற்பதை வைத்து எழுத்தாளனை கௌரவிக்க முடியாது. அது விற்கதோ விற்கலையோ வித்ததாக கற்பனை செய்து கொண்டு ராயல்ட்டியை கொடுத்தோம். அந்த வழக்கத்தை எழுத்து கடைபிடிக்கிறது. அந்த வழக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நூல் விற்கதா விற்கலையாங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. முதலிலேயே எழுத்தாளனுக்குரிய சன்மானத்தை தர வேண்டும் என்று முடிவெடுத்து தான் இந்த பரிசை அறிவித்திருக்கிறோம். இந்த விருதை பெற்ற திரு ஜாக்கீர் ராஜா அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அந்த சமுதாயம் நம்மிடையே இருக்குது, நமக்கு தெரியாது. அந்த எளிய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நமக்கு சுத்தமாக தெரியாது. யாருக்குமே தெரியும், எனக்கு தெரியாது. அவர்களுடைய வாழ்க்கை முறை, அவர்களுடைய உடை, உணவு பழக்க முறை, பேச்சு, எண்ணங்களை பற்றியெல்லாம் யாருக்குமே தெரியாது. சமுதாயத்துக்குள்ளே ஒரு சமுதாயம் இருக்குது, இஸ்லாமிய சமுதாயம் இருக்குது. இஸ்லாமிய சமுதாயத்தில் மிகச்சாமானியர்கள் இருக்கிறாங்க. அந்த சாமானியர்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அதை பற்றி ஒன்றுமே நமக்கு தெரியாது. அவர்களை பற்றி ஒரு நல்ல நாவலை படைக்க முடியும் என்று திரு ஜாக்கீர் ராஜா அவர்கள் இங்கே எழுதி காட்டியிருக்கிறார். அவரை நான் பாராட்டுகிறேன். படித்து பாருங்கள். முதல்ல கொஞ்சம் நெருடலாக இருக்கும், ஆனால் ஒரு 10 பக்கம் படித்தோன்னா பழகிடும் அந்த தமிழ். நல்ல நகைச்சுவை இருக்கு அவருக்கு, இடையில் ஊட ஊட நகைச்சுவை இருக்கு. நகைச்சுவை இருக்கிற அதே நேரத்தில் நல்ல அழுத்தமான சிந்தனையும் இருக்குது. உதாரணத்துக்கு இறந்த உடலை குளிப்பாட்டுறதை பற்றி ஒரு அத்தியாயம் வருது. அதில் எழுதுகிறாரு, பிறக்கும்போது தொப்புள் குடி உறவு, இறந்த பிறகு தொடவே தயங்கும் உறவுன்னு எழுதுகிறார். அந்த இறந்து போன உடலை குளிப்பாட்டுறதுக்குன்னே ஒரு அம்மா இருக்குது. குளிப்பாட்டுறது தான் அந்த அம்மாவுடைய வேலை. அது ஒன்று அதான் ஒன்றும் வருமானம், ஆனால் குளிப்பாட்டுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. நல்லா எழுதுகிறாரு. இந்த நாவல் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி வெளிவந்திருக்கணும். அந்த வெளியீட்டு விழாவை நடத்த முடியவில்லை.
இன்று நடத்துவதை குறித்து என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டு மூன்று சுருக்கமான கருத்துக்கள். முதல்ல 2018 தான் இது எழுதுனதுன்னு நினைக்காதீங்க. 2018 அழிச்சுட்டு 2019 ஒன்று போட்டால் கூட அது பொருந்தும். அச்சமில்லை, அச்சமில்லை. எனக்கு என்ன கவலைன்னா 2020 போட்டால் கூட பொருந்துமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. பொருளாதார சரிவு ஏற்படும் என்று நான் 2018 கணித்தேன். அதில் எனக்கு பெருமை இல்லை, வருத்தம்தான். பொருளாதார சரிவு நிச்சயமாக ஏற்படும், தொடர்ந்து ஒவ்வொரு காலாண்டிலையும் பொருளாதாரம் சரியும் என்று 2018 நான் எழுதினேன். பல பேர் எழுதினாங்க, பல பேர் எழுதினாங்க. டாக்டர் ரகுராம் ராஜன் எழுதினார், அபிஜித் பானர்ஜி எழுதினார், பல பேர் எழுதினாங்க இந்த சரிவு வரும்னு எழுதணும். ஆனால் எங்களுடைய எச்சரிக்கையை அரசு பொருட்படுத்தவில்லை. 6 காலாண்டுகள் இந்திய பொருளாதாரம் சரிந்திருக்கிறது. 7வது காலாண்டு டிசம்பர் 31 முடிஞ்சிருச்சு. 7வது காலாண்டிலையும் சரிவு ஏற்பட்டிருந்தால் நான் வியப்படைய மாட்டேன். தொடர்ந்து பொருளாதார சரிவு ஏற்படுது. இவ்வளவு பொருளாதார சரிவு ஏற்பட்ட காலத்திலையும் யார் அதை பற்றி பேசுறது கிடையாது, எழுதுறது கிடையாது. குறிப்பாக ஊடகங்கள் எழுதுறது கிடையாது, பேசுறது கிடையாது. இப்போ ஒரு 15-20 நாளாக தாங்கள் ஊமை இல்லை என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். காரணம், இந்தியாவை ஆள்வது அரசியல் கட்சி அல்ல, இந்தியாவை ஆள்வது அச்சம். அச்சம்தான் கோல் வச்சுது. ஒவ்வொரு தனி மனிதனும், இது ரமணனுடைய மொழிபெயர்ப்பு, ஒவ்வொரு தனி மனிதனும் பயத்துடன் வாழ்கிறான். நான் முன்னுரையில் எழுதினது, பக்கத்து வீட்டுக்காரரை பார்த்தா பயம், ஒழுக்கமான போலீஸ்காரர்களை பார்த்தால் பயம், நியாயமற்றவர்களால் பயன்படுத்தப்படும் சட்டங்களை பார்த்தால் பயம், எல்லாவற்றுக்கும் மேலாக எப்போதும் கண்காணிக்கும் இந்திய அரசை பற்றிய பயம். பயமும் சுதந்திரமும் ஒன்றாக இருக்க முடியாது. Fear and freedom cannot go together. ஒன்று அச்சத்தோடு வாழ வேண்டும் அல்லது சுதந்திரத்தோடு வாழ வேண்டும். தேர்ந்தெடுக்க வேண்டியது அந்த மக்களுடைய கடமை, பொறுப்பு. அச்சத்தோடு வாழப்போகிறோமா அல்லது சுதந்திரத்தோடு வாழப்போகிறோமா? அச்சம் மிகுந்தால் சுதந்திரம் குறையும், சுதந்திரம் மிகுந்தால்தான் அச்சம் குறையும். பெஞ்சமின் பிராங்க்லின் சொன்னார், எனிவன் ஹூ இஸ் வில்லிங் டு கிவ் அப் அ லிட்டில் லிபர்ட்டி for the sake of a little security deserves neither security nor liberty. அச்சமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, இந்திய மக்களை மாதிரி வெகுளிகளை நான் பார்த்ததே கிடையாது. அச்சில் வந்துருச்சுன்னா, அதுவும் ஹிந்து பத்திரிகையில் வந்துருச்சுன்னா நம்பிடுறோம், தினமணியில் வந்துருச்சுன்னா நம்பிடுறோம், எதையும் நம்பலாம். அதைத்தான் அவங்க செப்பி சொன்னாங்களோ, நாஞ்சில் நாடன் சொன்னாங்களோ, செப்பி சொன்னாங்க, இந்தியாவிலே அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டது. எத்தனை பேர் நம்பாமல் இருக்கீங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? எல்லாரும் நம்புகிறோம். இந்தியாவிலே 99% குடும்பங்களிலே கழிப்பறை கட்டி முடித்தாகிவிட்டது. அந்த மாதிரி தான் அந்த ஆயுஷ்மான் திட்டம். இந்த ஆயுஷ்மான் திட்டத்தில் என்னுடைய டெல்லியில் இருக்கிற காரோட்டியுடைய தந்தையாருக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருந்துச்சு. ஏன்பா இந்த ஆயுஷ்மான் திட்டத்தை கார்டு இருக்கான்னு கேட்டேன், ஒரு கார்டை கொண்டாந்து காமிச்சார், எடுத்துகிட்டு போயேன். வாசல்படி வாசல், ஒவ்வொரு மருத்துவமனை வாசல்படியில் ஏறினா இது மாதிரி ஒன்று எங்களுக்கு ஒன்றும் தெரியாதேங்கிறாங்க. ஆனால் நம்ம நம்புகிறோம், இந்தியா முழுவதுக்கும் ஆயுஷ்மான் திட்டம் வந்துருச்சு, எந்த நோய்க்கும் காசு இல்லாமல் அங்கே மருத்துவம் செய்யப்படும் நம்புகிறோம். வெகுளிகளாக இருக்கிறோம். ஃபேக் நியூஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்குன்னே இப்போது சில தொலைக்காட்சிகள் மேல் நாடுகளில் வந்துருச்சு. இந்த ஸ்க்ரீனை ரெண்டாக பிரித்து
இந்த செய்தியை போட்டுவிட்டு இது எப்படி பொய் செய்தின்னு போடுறாங்க. பல செய்திகள் உண்மைக்கு புறம்பான செய்திகள், உண்மைக்கு புறம்பான புள்ளி விவரங்கள். 5% வளர்ச்சி என்பதை அரவிந்த் சுப்பிரமணியன் என்ன சொல்றார், இது 5% அல்ல, இது பழைய 3.5% தான், 5% உருவெடுத்திருக்குங்கிறார். எதையும் நம்பக்கூடிய இந்த வெகுளித்தன்மை போக வேண்டும், பயம் போக வேண்டும், வெகுளித்தன்மையும் போக வேண்டும். நிறைய பேசலாம், ஆனால் அதற்கான கால அவகாசம் இல்லை. நூலை வாங்கி படிங்க. நான் உங்களையெல்லாம் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்வது, எவ்வளவோ செலவழிக்கிறோம், செலவழிக்க வேண்டாம் நான் சொல்லலை, நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன், மக்கள் செலவழித்தா தான் பொருளாதாரம் இயங்கும், பொருளாதாரம் செலவழிக்காட்டி பொருளாதாரம் இயங்காது. கன்சம்ஷன் டிரைவ்ஸ் ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன் டிரைவ்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் மக்கள் நுகர வேண்டும், நல்லா செலவழிங்க, சினிமாவுக்கு போங்க. தர்பாருக்கு எவ்வளோ கொடுத்தீங்க இன்றைக்கி? முதல் நாள் முதல் ஷோக்கு எவ்வளோ கொடுத்துருப்பீங்க? 200-300 ரூபா. போங்க, வேண்டாம் நான் சொல்லலை, தர்பாருக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, அர்ச்சகருக்கு பணம் கொடுங்க, உண்டியலில் பணம் போடுங்க. ஆனால் இவ்வளவு செலவுகள் செய்யும்போது மாதம் ஒரு புத்தகத்தை வாங்குறதுங்கிற ஒரு பழக்கம், ஒரு புத்தகம் வாங்க முடியாதா? மாதம் ஒரு புத்தகம். யாருக்காவது பரிசு தர வேண்டும், திருமண பரிசு அல்லது பிறந்த நாள் பரிசு தர வேண்டும், அல்லது ஒரு பெரியவரை பார்க்க போகிறோம், மரியாதையாக போகணும்னா ஒரு நூலை ஒரு புத்தகத்தை வாங்கக்கூடிய பழக்கத்தை தயவுசெய்து ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு வந்து ரொம்ப வறிய மாநிலம் அல்ல, தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம். இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தனிநபர் வருமானம் ஏறத்தாழ ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய். இது ஒரு காலத்தில் வறிய மாநிலமாக இருந்தது, இப்போ வளர்ந்த மாநிலம், வளர்ந்து கொண்டிருக்கிற ஓரளவு வளர்ந்த மாநிலம். எல்லார் கையிலையும் பணம் புழங்குது, பணம் புழங்கலேன்னு சொல்ல முடியாது, பணம் புழங்குது. இதை நூலை வாங்கி படிக்க வேண்டும், நூலை வாங்க வேண்டும் என்ற முடிவை நீங்கள் எடுத்தால் தான் எழுத்தாளர்கள் பிழைப்பார்கள், எழுத்து பிழைக்கும், மொழி பிழைக்கும், தமிழ் பிழைக்கும். தயவுசெய்து அந்த பழக்கத்தை இந்த புதிய ஆண்டில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று இதுவரை அந்த பழக்கம் இல்லாதவர்களை நான் மெத்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவு அவை நிரம்பியிருப்பது என்னுடைய மனதிலே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தொடர்ந்து இந்த சவுந்தரா கைலாசம் விருதும் வழங்கப்படும். வழக்கமாக நாங்கள் அவ்வப்பொழுது வருகிற நூல்களை, சிறுகதை தொகுப்பு, கவிதை தொகுப்பு, நாவல்களை வழக்கம் போல வெளியிடுவோம். அதற்கு வழக்கமான சன்மானம் தரப்படும். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருமதி சவுந்தரா கைலாசமுடைய பெயரிலே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்த விருது வழங்கப்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அடுத்து உலாவினுடைய சிறப்பு